நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இன்னைக்கு நயன்தாரா அவர்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்மை பின்தொடர்கின்ற அத்தனை தந்தையர்களுக்கும் தந்தையதின நல்வாழ்த்துக்கள். ஒரு குழந்தை தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்போ தெரிஞ்சுக்குவாங்க? அவன் தந்தையாகின்ற பொழுது தான் தந்தையை பற்றிய எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்குவான். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, அந்த தந்தை தவறி விட்ட பிறகுதான் தந்தைப்பட்ட கஷ்டங்கள், கண்ணீர்கள், கதைகள் நம்மகிட்ட ஒரு நாள் கூட இதை காட்டிக்கலே என்ற எல்லா புரிதலும் அந்த குழந்தைக்கு தெரிய வரும். அப்பேற்பட்ட தியாகிகளை வாழ்த்துவது எனக்கு மனதுக்கு இனிதாக இருக்கிறது. இன்னைக்கு நயன்தாரா பற்றி பேச போறோம் அப்படின்னு சொன்னோம். நயன்தாரா பற்றி பேசுவதுக்கான என்ன காரணம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நயன்தாரா பற்றி பார்க்கலாம். நயன்தாரா பற்றி தேடுவதற்காக இன்டர்நெட்ல போனோம். போய் பார்த்தா நயன்தாராவுடைய வாழ்க்கை வரலாறு குறிப்புகள் கொஞ்சம் தான் இருக்குதுங்க. அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு ரிமோட்டாக தான் இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்து ஒரு திரைப்படத்துக்கு வர்ற வரைக்கும் பல குறிப்புகள் எதுவும் தெரியல. இன்னொன்று கேட்டீங்கன்னா, இன்டர்நெட்ல போய் பார்த்தீங்கன்னா நயன்தாராவுடைய அம்மா பேரே இல்லை, உம்மா குரியன் அப்படின்னு பேர் தான் அவங்க தந்தையா தாயார் பேர். அந்த பேர் கூட இல்லை, வேறொருத்தருடைய கேடு தான் தெரிஞ்சவங்க கிட்ட அதிகம் சொல்கிறேன். அவ்வளோ தகவல் ரிஜிஸ்டிக்காக இருக்குது, குறைவாக தான் இருக்குது. ஆனால் நயன்தாரா பற்றியான கிசுகிசுக்கள் குப்பைகளாக கொட்டப்பட்டு கிடக்குது பயங்கரமாக. ஏன் கேட்டேன், இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தரவுகள் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது, இதெல்லாம் அவங்க கவனத்துக்கு போயிருக்கும் இல்லையா, இதெல்லாம் இவ்வளோ தவறுகள் இருக்குதே என்றெல்லாம் ஒரு பொறுப்புடமாக தூக்கி போட்டுட்டு எப்படி உழைச்சி எப்படி மேலே வந்தாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் இந்த நான்கு மொழியிலும் பார்த்தா முன்னணி நடிகையாக இன்னைக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு சம்பளம் வாங்குகின்ற ஒரு நடிகையாக உயர்ந்து நிற்கிறாங்கன்னா இவங்க பட்ட கஷ்டம் என்னவாக இருக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்தேன். என்ன பார்த்தீங்கன்னா, நீ என்ன நயன்தாரா ரசிகர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. வாரத்துக்கு ஒரு முறை ஒரு நடிகரை பற்றி ஒரு அலசல் அலசணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். நயன்தாரா பற்றி இப்போ பார்க்கலாம். நயன்தாரா அவர்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் பெங்களூரில் தான் பிறந்திருக்காங்க. அவங்க எப்போ பிறந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 18 நவம்பர் 1984. அவங்களுக்கு 36 வயதாகிறது. அவங்க தந்தையார் பேர் கொரியன், அவங்க அம்மா பேர் வந்து உமா கொரியன். அவங்களுக்கு அண்ணன் ஒத்துருக்காது, அவர் வந்து எப்படின்னா லெனோ. அவங்க வந்து துபாயில் வசிக்கிறாங்க. அவங்க இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, நம்ம நயன்தாராவுடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா ஒரு விமானப்படை தளபதி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க முடியாது, அதனால தான் அவங்க கர்நாடக மாநிலத்தில் போய் பிறந்திருக்காங்க. மலையாளியாக இருந்தாலும் கூட நயன்தாரா அவர்கள் அடிப்படையில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவர். அவங்க அவங்க விமானப்படையில் வேலை செஞ்சதில் அவங்க தந்தையார் வந்து அவங்க படிப்பு வந்து ஒரே இடத்துல கிடையாது, குஜராத், டெல்லி, ஜாம்பூர் என்று எல்லா இடத்துலையும் போய் படிச்சிருக்காங்க. ஆனால் இளங்கலை பார்த்தீங்கன்னா மார்த்தோமா என்று கேரளாவில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சிருக்காங்க. இளங்கலை முடித்த பிறகு அவங்க பார்த்தீங்கன்னா மாடலிங் வந்திருக்காங்க. பொதுவாக நடிகையாக இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடலிங்கில் எல்லாருமே கவனம் செலுத்தியிருக்காங்க. அது ஒரு ஹாபியா இல்லை ஸ்கூலில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதை சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, எல்லாருமே பார்த்தா மாடலிங்கில் தான் இருக்காங்க. நயன்தாராவும் அப்படி தான் ஒரு மாடலிங்கில் இருந்திருக்காங்க. அந்த மாடலிங்கை பார்த்து தான் அதுக்கு பிறகு ஒரு மலையாள டைரக்டர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மனசினேகரே அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் அவங்களுக்கு 2003 வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 2004 தமிழுக்கு அப்படியே வந்துட்டாங்க. ஐயா படத்தில், ஐயா படத்தில் ரொம்ப க்யூட்டாக நடிச்சிருப்பாங்க. அதற்கு பிறகு 2005 பார்த்தீங்கன்னா சந்திரமுகியில் நடித்தாங்க. சந்திரமுகி சொல்லவே தேவையில்ல. சென்னையில் 800 நாட்கள் கடந்து ஓடிய ஒரு படம் மெகா ஹிட் ஆச்சு. அதற்கு பிறகு படத்து மேலே படத்து படம் 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 அவங்க உச்சத்துக்கு போயிட்டாங்க. அதற்கு பிறகு உச்சத்துக்கு போன பிறகு சிம்பாவோட சேர்ந்து நடித்தாங்க. சிம்பாவோட சேர்ந்து நடிக்கின்ற போது வந்த சர்ச்சைகளும் இதுவும் பயங்கரமாக போச்சு. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிம்பு வந்து முதல்ல நயன்தாரா விரும்பினார். அந்த விஷயத்தை நயன்தாரா கிட்ட சொன்னாங்க. நயன்தாரா தட்டவே இல்லை, சரி சிம்புவை நாமும் காதலிக்கிறோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவை நம்பி அவங்க காதலிக்கின்ற பொழுது சிம்பு மேலே வேற ஒரு பெண் தொடர்புடன் குற்றச்சாட்டு வந்தது. அந்த குற்றச்சாட்டு எத்தகையது உண்மை என்று தெரிஞ்சாங்களோ தெரியலோ தெரியல. உடனடியாக போய் சிம்பு கிட்ட கேட்டிருக்காங்க, என்னங்க நீங்களும் அந்த நடிகருடைய பெண்ணும் நீங்களும் காதலிப்பதாக சொல்கிறாங்களே, திருமணம் பண்ணிக்கொள்ள போவதாக சொல்கிறாங்களே, ரெண்டு வீட்லேயும் பேச்சுவார்த்தை நடப்பதாமே உண்மையா அப்படின்னு சிம்பு கிட்ட போய் கேட்டிருக்காங்க. சிம்பு வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட நம்பாமல் ஏதோ விடாப்படியாக நயன்தாரா அவர்கள் தான் முதன் முதலாக சிம்பிடும் காதலி பிரித்திருக்கின்றார்கள். ஒரு மனக்கசப்புடன் சிம்பும் நயன்தாரா காதல் பிரிந்திருந்தாலும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் சச்சுருவும் கிடையாது. அதற்கு பிறகு அப்படியே போக பிரபுதேவாவுடன் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்களுக்கு காதல் ஏற்பட்டிருக்குது. அந்த காதல் தான் மிகப்பெரிய காயத்தை நயன்தாராவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நயன்தாரா எந்த அளவுக்கு பிரபுதேவா மேல காதல் வைத்திருந்தார்கள் என்றால், அவங்க பிரபுதேவாவுடைய பெயரை நயன்தாரா அவர்கள் கையில குத்திக்கிட்டு மீடியாவில் காட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி பிரபுதேவாவும் நயன்தாராவுடைய பெயரை கையில குத்திட்டாங்க. ஆனால் நயன்தாராவுக்கு பிரபுதேவா செய்த தியாகத்தை விட வேற யாரும் செய்திருக்கவே முடியாது. பிரபுதேவா ஏற்கனவே வந்துதான் ராம்லத் என்ற ஒரு முஸ்லீம் பெண்ணை காதலிச்சாரு. காதலிச்சு அந்த பெண்ணையும் கைப்பிடிச்சாரு. அந்த ராம்லத் பெண்ணை முஸ்லீம் பெண் இல்லையா, பிரபுதேவா கல்யாணம் பண்ணணும் என்பதற்காக அந்த முஸ்லீம் பெண் இந்துவாக மாறியே பிரபுதேவா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோ நேசத்துடன் பிரபுதேவா காதலிச்சிருக்காங்க. ஆனா பிரபுதேவா நம்ம நயன்தாராவை பார்த்த உடனே எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டார். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முதல் காதலி, அதாவது பிரபுதேவோட முதல் காதலி இருக்காங்க இல்லையா, அந்த லதா அவர்கள், முயற்சி பண்ணியும் தடுக்கவே முடியல. கடைசியில் போய் கேஸே கொடுத்துறாங்க, ரெண்டு கேஸ்.
இந்த மாதிரி பிரபுதேவா அவர்கள் வந்து என்னை வந்து கைவிட்டு போற மாதிரி இருக்குது, மீட்டு தான் தரணும், அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னாங்க. கடைசியில பிரபுதேவா என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டா, இனி செட்டாக வாய்ப்பே கிடையாது, நானும் அவங்களை பிரிஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2015 வரைக்கும் வீழ்த்தடிச்ச கேச்சு 2015 பிரிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு நயன்தாரா வந்து இதுக்கு முன்னாடி நயன்தாராவுக்கும் பிரபுதேவாக்கும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரபுதேவாவை வந்து நயன்தாரா உயிருக்கு உயிராக காதலித்ததுனால நான் மதமே மாறி பிரபுதேவா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு திருப்பதி கோயிலுக்கு போய் நயன்தாரா கிறித்துவ குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் பிரபுதேவாக்காக இந்துவாக மாறி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒருவர் ஒரு அன்னுனியமாக இருக்கிற போது இடையில் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக பிரபுதேவா நயன்தாவும் பார்த்தீங்கன்னா காதலை முறிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு வந்தது தான் விக்னேஷ் ராம், விக்னேஷ் சிவனா, விக்னேஷ் சிவம். விக்னேஷ் சிவம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் ரவுடி தான் ஒரு படம், விஜய் சேதுபதி நடித்த படம் இல்லையா, அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த விக்னேஷ் சிவம். அவர் யார் இப்போ கேட்குறீங்களா, இப்போ நயன்தாராவுடைய கணவர், அவர் தான் இப்போ காதலிச்சிருக்காரு. விக்னேஷ் சிவம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான இந்து குடும்பத்தை பிறந்தவர். நயன்தாரா அவர்களும் வந்து சுற்றாத இடமே கிடையாது. நயன்தாரா வந்து விக்னேஷ் சிவத்துக்கிட்ட வந்து ஒரு கட்டளை போட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையை தத்தெடுத்து விழுவேன், இல்லைன்னா குழந்தை பெற்றுக்கிட்டு தான் திருமணமே அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்களாம். கடைசியில் குழந்தைய பெற்றுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து திருமணமே செஞ்சிட்டு இருக்காங்க. திருப்பதிக்கு போய் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் சுற்றி பார்த்த அந்த வீடியோ வைரல் வந்து பயங்கரமா இருக்கு. லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்துருக்காங்க. அவ்வளவு தெரிஞ்ச காதல் தான் நியூயார்க்கு ஊட்டி எங்கெங்கும் சுற்றி கடைசியில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்குது. திருமணம் நடந்திருக்கிறது என்றால் அதுக்கு தரவு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட்ல எல்லா இடத்தும் தேடி பார்த்தேன், அவங்களுக்கு திருமணம் நடந்ததுக்கான ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் லிவிங் டுகெதர் என்று விட்டு கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் புரிந்துணர்வுடன் வாழ்கிறாங்களா என்றும் தெரியல. ஆனால் இப்போ நயன்தாரா அவர்கள் ஒரு வீடியோவில் சொல்லுகிறாங்க, என்னுடைய கணவர் என்று தான் விக்னேஷ் சிவத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனால் எப்போ திருமணம் ஆயிருக்கு நம்மளுக்கான தரவுகள் கிடைக்கல. நயன்தாரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயதில் எதற்காகவும் கஷ்டப்பட்டதே கிடையாதான். ஆனால் அதற்கு பிறகு திரைப்படத்துக்கு வந்தது பிறகு ஒரு படம் இன்னொரு படம் இன்னொரு படம் பெட்டராக பண்ணணும் என்பதற்காக எல்லாவற்றையும் அலசி ஆராய்கின்ற பொழுது, ஐயோ இதை விட அது இது இதுன்னு பெட்டராக இருக்கதே அப்படின்னு வந்து அவங்க பல நாள் யோசித்தது உண்டா. ஆனால் நமக்கு கிடைக்கிறதா கிடைக்கும் என்பதற்காக தேர்ந்தெடுத்தப்பட்ட படங்களை மட்டும் நடித்து வந்திருக்காங்க. அதை தாண்டி அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் கவலைகளும் துன்பங்களும் ஏற்படுகின்ற பொழுது இது நாமாக வர வைத்து கொண்டது, அதனால் நாம தான் தாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. முதல்ல கவலைகளை பாருங்க, யாராலேயோ வருதுன்னு நினைக்கல நயன்தாரா அவர்கள், வரவழைத்து கொண்ட இந்த கவலைகளை நாம் தான் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விமர்சனங்களுக்கு வெளியில பதிலே சொல்ல மாட்டாங்களாம். யார் ஒன்றாலும் விமர்சனம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தானா, அதை பற்றி எனக்கு ஃபீலிங்ஸோ கவலையோ இருப்ப மாட்டாங்களாம். ஒரு காதல் முடிஞ்சவொன்னு இன்னொரு காதலா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது இவங்க அதை பற்றி கவலையே படலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருக்காங்க, அவரை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்றும் சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரபுதேவா தான். விக்னேஷ் சிவன் அவட இணைந்து எல்லா குடும்ப வாழ்க்கை நடக்கின்ற பொழுது பிரபுதேவாவுடன் சேர்ந்து நீங்கள் நடிக்க போறீங்களாமே அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் அப்படின்னு கேட்டால் சொல்லுகின்ற பொழுது அவங்க சொல்கிறாங்களா, என்னுடைய முதல் காதல் சிம்பை கூட நான் மறந்து விடுவேன், அவரை மன்னித்து விடுவேன், எந்த விதத்தின் பிரச்சனையும் இல்லாமல் அவருடைய சேர்ந்தே நடித்தேன், ஆனால் பிரபுதேவா மட்டும் என் வாழ்நாளில் மன்னிக்கவே மாட்டேன், அவர் ஏதாவது ஒரு விதத்தில் நான் தண்டனை கொடுத்தே செய்வேன், என்னுடைய வாழ்க்கையை சிதைத்தவர் அவர்தான் என்று பொங்கி குதித்து எழுந்திருக்காங்க. அந்த அளவுக்கு காயத்தை பிரபுதா அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இந்த உலகத்தில் நடிகை என்றாலே எல்லோரும் ஒரு வக்கர கண்ணோடு பார்க்கின்றார்கள். ஆனால் திரைத்துறையும் அப்படி பார்க்கின்ற பொழுதுதான் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வருது. மிகப்பெரிய விஷயம், ஒரு பெண்ணாக இருந்து புரியுதுங்களா இவ்வளவு தூரம் திரைத்துறைக்கு மேலே வந்து இன்னும் கிட்டத்தட்ட 36 வயதை கடந்து நிற்கின்ற நயன்தாரா அவர்கள் இன்னும் முதலிடத்தில் இருக்கின்றார்கள் என்றால் எத்தனை விதமான தியாகங்களை செய்திருப்பார், எத்தனை வித கவலைகளை மனதுக்குள்ளே தாங்கி கொண்டு வந்திருப்பார் என்பதெல்லாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்மளுக்கு வர கவலைகள் கவலையே இல்லை அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். நடிகை நானும் விமர்சிப்பேன், நீங்க விமர்சிப்பேன், எல்லாரும் விமர்சிக்கங்க, அவ கிடக்குறா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம். அப்படி எல்லாம் விமர்சிக்கப்படுகின்ற நடிகை தாங்குகின்ற மனத்தை கொடுக்கின்ற பொழுது நம்ம ஏன் இந்த மாதிரி விமர்சனங்களே இல்லாத நம்ம சொந்த வாழ்க்கையை யாருக்கும் இடைஞ்சலாத வருகின்ற துன்பங்கள்லாம் ஒரு துன்பமா? முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.